ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூட்டுறவு துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக வந்து நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆஃப்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டெடில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து டிரைவருக்கு வந்து தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இதுக்கு எதுக்கு நீங்கள் வில்லிங்கோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஒட்டி எந்த போஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பாருங்கள், செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியில் வந்து சைன் பண்ணி ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் இதில் 4th கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 21-30 இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்கும். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டல் கவர் வந்து 24x10 cm உள்ள கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் வந்து 27 rupees ஸ்டாம்ப் ஒட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ஃபோட்டோஸ் காப்பி எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாகவோ இல்லைனா வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லைனா கொரியரோ இல்லைனா வந்து நீங்கள் டேரெக்டாக கூட உங்களுக்கு வந்து நீங்கள் பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை வந்து 31st May தான் வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேனேஜிங் டேரக்டர் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் டவுன் ஹால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வேலூர்னு கொடுத்துருக்காங்க. பற்றில இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் கொரியர் இல்லைனா வந்து டேரெக்டாக கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 4 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ 5வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ சித்தா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஹோமியோபதிக்கு வந்து பிஹெச்எம்எஸ், ஆயுர்வேதிக்கு வந்து பிஏஎம்எஸ், யுனானிக்கு வந்து பியூஎம்எஸ், டிரைவராக இருந்தால் நீங்கள் 10th வந்து நீங்கள் 12th நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஸோ 22-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வயது உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 15,800-35,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த நேர்முக தேர்வு வந்து பின்னர் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருந்த பார்த்தால லாஸ்ட் டேட் வந்து 31st May வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் வந்து கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் ஃபோட்டோஸ்டாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.